நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்கள் பென்ஷன் வழங்குவதில் புதிய நடைமுறை, என்ன வகையான புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது, இதன் மூலமாக என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், ஏதேனும் பென்ஷன் வழங்கக்கூடியதில் பென்ஷன் பெறுவதில் புதிய விதிமுறையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா, சலுகை பெறுவதில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனவா என்பதை பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் மிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ டைரெக்டாக கிடைக்கும். அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் புதிய மென்பொருள் வழியாக வருமான வரி பிடித்தம் செய்யும் நடைமுறையை கைவிட்டு ஓய்வூதியர்களின் ஒப்புதல் பெற்ற பிறகு பிடித்தம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. வருமான வரி செலுத்த தகுதி உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்கள் பெறும் சம்பளத்தின்படி செலுத்த வேண்டிய வருமான வரி கணக்கிடப்பட்டு மாதந்தோறும் புதிய மென்பொருள் வழியாக வருமான வரி பிடித்தம் செய்யும் புதிய நடைமுறை இந்த மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் ஓய்வூதியம் பெறும் அரசு ஊழியர்களுக்கும் வருமான வரி பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு ஓய்வு பெற்றோர் அரசு ஊழியர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் சங்க மாவட்ட தலைவர் பலராமன் கூறியதாவது, வருமான வரி பிடித்தம் செய்யும் புதிய நடைமுறை ஓய்வூதியர்களை அதிகம் பாதித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கு எந்த தகவலும் சொல்லாமல் தனிச்சையாக வருமான வரியை பிடித்தம் செய்துள்ளனர். பழைய நடைமுறையில் வருமான வரி பிடித்தம் செய்யும் போது ஓய்வூதியர்களிடம் கடிதம் பெற்று அவர்கள் குறிப்பிடும் தொகை மாதந்தோறும் பிடித்தம் செய்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த புதிய மென்பொருள் வந்த பின் அவர்களே தொகையை பிடித்தம் செய்துள்ளனர். வருமான வரி வரம்பிற்குள் வராதவர்களுக்கும் வரி பிடித்தம் செய்துள்ளனர். இதனால் ஓய்வூதியர்கள் வருத்தமும் அதிருப்தியும் அடைந்துள்ளனர். அதனால் புதிய மென்பொருள் வழியாக வருமான வரி பிடித்தம் செய்யும் முறையை கைவிட்டு ஓய்வூதியர்களின் ஒப்புதலை பெற்ற பின் பிடித்தம் செய்ய வேண்டும், இவ்வாறு அவர் கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருகின்றது பற்றி கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா வீடியோ டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.